ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த விலாகில் நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்ன்றத கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டே வந்து பொங்கப்பானை குத்து விளக்கி எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். பொங்கலுக்கான கரும்பு, வாழைத்தாறு, மஞ்சக்கொள்ளை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கிழக்கு பார்த்து வச்சு சாமி கும்பிடுன்றதுனால நான் சாமி ஃபோட்டோ எல்லாமே ஹாலில் வந்து கிழக்கு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுட்டு பொங்கல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து மாவு கோலம் தான் போட்டு வச்சுருக்கேன். அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதை வச்சு கோலம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்து கோலம் வந்து அவ்வளோ நல்லாலாம் போட தெரியாது. போன பொங்கலுக்கு கோலம் போட்டது, அதுக்கப்புறமா வந்து இந்த பொங்கலுக்கு தான் நான் கோலம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்ததுனால இங்கே வந்து நான் கொஞ்சம் பெருசாக போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டு வச்சுட்ருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா அப்படியே பரபரான்னு சுற்றிட்டே இருக்கா. நான் ஃபஸ்ட்டு போட்ட கோலத்தை விட இந்த கோலம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு, ஆனால் பிளெயினாக இருக்கிறதுனால நான் உள்ளே அங்கங்கே லைட்டாக இழுத்து விட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். நம்ம நார்மலாக கோலமாவில் போட்டால் வந்து அது டக்குன்னு அழிஞ்சிரும். இந்த மாதிரி வந்து போட்டோம்னா வந்து 1 வீக் கிட்ட அப்படியே இருக்கும். தண்ணி பட்டால் தான் அழிஞ்சு போகும். கோலம் வந்து சூப்பராக போட்டாச்சு. இப்போ வந்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து பிளெயின் பொங்கல் செய்கிறதுக்காக வந்து 1.5 கிலோ சம்பாரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக 1/2 கிலோ நார்மல் பச்சரிசி, கூடவே வந்து 1/2 கிலோ அச்சுவெல்லம். இந்த பேக்கெட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். பானைக்கு அடுப்புக்கு எல்லாமே சூப்பராக பட்டை எல்லாமே போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற குட்டி பானையில் வந்து நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற பானையில் வந்து நான் சம்பாரிசியில் பொங்கல் செய்ய போகிறேன். கூடவே வந்து இன்றைக்கி சாம்பாரும் உளுந்து வடையும் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து பருப்பு மட்டும் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து பால் எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். பால் சேர்க்காமல் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வர்றதுக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பொங்கல் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம்தான் அந்த பானையோட வாய்க்கும் அதுக்கும் கேப் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து டக்குன்னு பொங்கி வரும், இல்லைன்னா வந்து பொங்கி வராது. பொங்க பானையில் தண்ணி வச்ச உடனே வந்து அரிசியையும் சேர்த்துடலாம். அரிசியை வந்து கண்டிப்பாக கழுவாமல் தான் சேர்க்கணும். அரிசியில் இருக்கிற தூசி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பொங்க பானையில் பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி இருந்தால் தான் பொங்கல் வந்து டக்குன்னு பொங்கி வரும். ஒருவேளை நீங்கள் வந்து அரிசியை வந்து கழுவி சேர்த்துக்கிறீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக வந்து பால் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்போனா வந்து நல்லா பொங்கி வந்துடும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கேஸில் வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கரண்டியை வச்சு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணால் பொங்கல் வந்து பொங்கி வராமல் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல் ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து நல்லா நுரைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு பொங்கிடும். நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஆனால் வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரணுன்றதுக்காக பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் வந்து பொங்கினதுக்கு அப்புறமா வந்து நான் இதில் இருக்கிற பாதி தண்ணியை வெளியே எடுத்து வச்சுருவேன். ரைஸ் வந்து குக்க ஆகும் போது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சம்பாரிசி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்கும். சம்பாரிசிக்கு வந்து நிறைய தண்ணி எடுக்கும், அது குக்கறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து 2 பொங்கலுமே வந்து பொங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா நுரைச்சி மேலே வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து சம்பாரிசி பொங்கல் தான் வந்து பொங்கி வந்துச்சு. சிகப்பரிசின்றதுனால நல்லா சிகப்பு கலர்லேயே வந்து பொங்கி வந்துச்சு. இவ்வளோ நேரம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இருந்ததுனால இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி எல்லாமே லைட்டாக அடியில் செட்டான மாதிரி இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பொங்க பானையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதிலேருந்து 1 சொம்பு தண்ணி மட்டும் வெளியெடுத்து வைக்க போகிறேன். இந்த தண்ணி வந்து அப்புறமா ஒரு குக் பண்ணும்போது ஒரு வேளை தேவைப்பட்டால் வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். அடுத்த 1-5 நிமிஷத்துலேயே வந்து சக்கரை பொங்கல் வந்து நல்லா நுரைச்சி சூப்பராக பொங்கி வந்துட்டு, பொங்கி வந்ததுக்கப்புறமா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதிலேருந்து பாதி தண்ணியை வந்து வெளியெடுத்து வச்சுட போகிறேன். ஒரு வேளை அப்புறமா தேவைப்பட்டால் வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 2 பொங்கலையும் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நான் மற்ற வேலையும் பார்க்க போகிறேன். இதை வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ சாமிக்கு வைக்கிறதுக்காக தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸில் வந்து சக்கரை பொங்கலுக்கான ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிட்டு திக்காயிட்டு, அரிசி வந்து இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா வந்து எடுத்து வச்சுருக்கிற அச்சுவெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். அச்சுவெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய்யில் கிறிஸ்மஸ் பழம், முந்திரி எல்லாமே தாளித்து இதில் வந்து சேர்த்துடலாம். கூடவே வந்து 2 ஏலக்காய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் செய்கிற வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணலை. இங்கே வந்து சம்பாரிசி பொங்கல் பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டே இருக்குது. இது வந்து இன்னும் நல்லா திக்காகணும். இது மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடியில் வந்து கட்டி பிடிச்சிரும். என் ஹஸ்பண்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இந்த டைமில் வந்து நான் சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு, சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிட்டு, சம்பாரிசி பொங்கலும் ரெடி ஆகிட்டு, இதை வந்து இப்போ சாமிக்கிட்ட வந்து நான் எடுத்து வச்சிருப்போகிறேன். சாமிக்கு இலையில் வந்து தேங்காய், கொஞ்சமாக பழம், அப்புறமா காய்கறி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கணும். நான் இந்த டைமில் வந்து வடை மட்டும் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து காக்காக்க வைக்கிறதுக்காக குட்டி இலையில் வந்து சக்கரை பொங்கல் வந்து எடுத்து வைக்க போகிறேன். பாப்பாவோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இதுதான், சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹேட்டை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா. அதை எடுத்தாலும் இன்றைக்கி ஒரே அழுகை, அதனால் அவளை வந்து இன்றைக்கி அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வடையும் வச்சுட்டேன். இப்போ வந்து சாமி கும்பிட்ற வேண்டிதான். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காக்காக்கும் சக்கரை பொங்கல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பொங்கல் வந்தாலே போதும், காக்கா எல்லாமே பிஸி ஆயிடுது. சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் மட்டும் வைக்க போகிறேன். ஆல்ரெடி லேட் ஆனதுனால சாம்பார் செய்யும்போது நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து சாப்பிட வேண்டியதான். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட்காக வச்சுருக்கேன் எங்கள் சக்கரை பொங்கல். எங்கள் பாப்பாக்காக வந்து குட்டி இலையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சாச்சு. கூடவே வந்து வடை, அப்புறமா வந்து சம்பாரிசி பொங்கல், அது கூட வந்து சாம்பார். இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக அவியல் மட்டும் செஞ்சுட்டு சாப்பிட்ருவோம். இந்த வ்ளாக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.